ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, ஒரு பூசணிக்காய் மோர் குழம்பு பண்ணலான்ட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது என்னென்ன வேணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பூசணிக்காய் சின்ன துண்டாக எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஒரு முக்கால் கப்பு தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதே கப்பில் ஒரு 1.5 கப்பு தயிர் நல்லா கடைஞ்சி கெட்டியாக மோர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வரமிளகா, கறிவேப்பிலை. இப்போ இது தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து மஞ்சள்தூள் தூட்டு நம்ம வேக வச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சிடலாம். ஒரு வடைச்சட்டி வச்சிடலாம். இந்த பூசணிக்காயை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி வச்சு இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே இது இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா? 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்க, இது உடஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு, வெந்துடுச்சு. இனி இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் அடித்து வச்சுருக்கோம்ல, அரைச்சி வச்சுருக்கோம்ல நைஸாக, அதை வந்து இதில் கொட்டிடணும். கொட்டிட்டு அந்த மிக்சி கலந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிடணும். இது ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது, ஏன்னா இனி நம்ம மோர் வேற ஊற்றணுமா, அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மோர் ஊற்றுறதுனால உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் அது மோர் ஊற்றும்போது சரியாயிடும். இப்போ நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்கணும், இந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சிடணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அது கொதிக்கட்டுங்க. இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. கொதிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும், சிம்மில் போட்டுக்கணும். ஏன்னா தயிர் ஊற்றுறோம், தயிர் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது. தயிர் நல்லா சூடானாலும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிரை ஊற்றிடணும். தயிர்னால் நல்லா எடுத்து கெட்டி இல்லாமல் கலக்கி மோர் மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் தண்ணியே இருக்கக்கூடாது ரொம்ப. இப்போ இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்கனால இன்னும் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். அப்புறம் நல்லா கொதிக்க கூடாதுங்க, ஆனால் நல்லா கலக்கி விடணும். நல்லா சூடானும் நம்ம ஆஃப் பண்ணி தாளிச்சு கொட்டிடலாம். கொதிக்க விடக்கூடாது. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சிடும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிடும். இன்னும் மறக்க
கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி எண்ணெய் காய்க்கல. எண்ணெய் காய்ஞ்ச உடனே சும்மா ரெண்டு வெந்தயம், ரொம்ப படக்கூடாதுங்க, ரெண்டு வெந்தயம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இந்த ரெண்டு வெந்தயத்தை போட்டுருவோம். வெந்தயம் நல்லா உறிஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுருவோம். கறி நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ வரமிளகா கறிவேப்பிலையும் போட்டு நேரத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஈஸியான டேஸ்டான மோர் குழம்பு ரெடி. எல்லோரும் இதேமாரி ஈஸியான இந்த மோர் குழம்பு செய்து சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ரெசிபியோட இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். பாய்.